இந்தியாவோட ஒரு மொபைல் ஃபோன் பிராண்டான மைக்ரோமேக்ஸ் பார்த்தீங்கன்னா இன் அப்படிங்கிற பேரில் இன் நோட் ஒன் அண்டு இன் ஒன் பி அப்படிங்கிற ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனை வந்து ஸ்பெஷல் இந்தியர்களுக்காகவே கொண்டு வந்திருக்காங்க. மைக்ரோமேக்ஸ் ஒரு மிகப்பெரிய கம்பேக்கோட இந்த ரெண்டு மொபைல் ஃபோன்ஸையும் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அப்படி இந்த மொபைல் ஃபோன்ஸில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க, என்ன ப்ரைஸுக்கு சேல் பண்ணுறாங்க, ஒரு நான் சைனீஸ் மொபைல் தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மொபைல் ஃபோன்ஸ் பெஸ்ட்டான சாய்ஸாக இருக்குமா, ஸோ இதை பற்றி எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக்கோடா சேனல். நீங்களும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வர பெல் ஐகானை கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிறத கொடுத்துவாங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வர இந்த மாதிரியான எல்லா வீடியோக்களையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நம்ம ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிறது இன் நோட் ஒன். இந்த மொபைலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் என்ன ஸ்பெக்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.67 இன்ச்சில் ஒரு ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷனில் ஒரு பஞ்சுவல் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ரெட்மி போக்கோவை தவிர வேறு யாருமே இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே கொடுக்கறது கிடையாது, ஆனால் மைக்ரோமேக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த விதத்தில் மைக்ரோமேக்ஸை நம்ம பாராட்டியே ஆகணும். இந்த டிஸ்பிளேயில் வந்து கார்னிங் கோரில்லா கிளாஸ் ப்ரொடக்ஷன் இருக்குதா அப்படிங்கிறத வந்து அவங்க அஃபிஷியலாக மென்ஷன் பண்ணலை. அடுத்த கேமரா அப்படின்னு பார்க்கல பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குவாட் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க ரெக்டாங்குலர் ஷேப்பில். இதில் பார்த்தீங்கன்னா 48 MP மெயின் கேமரா, 5 MP ஒய்ட் ஆங்கிள், 2 MP டெப்த்து, 2 MP மேக்ரோ அப்படிங்கிற குவாட் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா 16 MP கேமரா கொடுத்துருக்காங்க. கேமரா பேக்கை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கேமரா பேக் தான் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலில் ஃபேஸ் அன்லாக் ஃபீச்சரும் இருக்குது. ரியரில் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக ப்ராசஸர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மீடியா டெக்கோட ஹீலியோ G85 அப்படிங்கிற ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நல்ல ப்ராசஸர் அப்படின்னே சொல்லலாம். கேமிங்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் தாறுமாறாக விளாட்லாம், எந்த வித லேக்குமே இருக்காது. இதோட ஆண்ட்ராய்டு ஸ்கோரும் பார்த்தீங்கன்னா வந்து 2 lakhs மேலே வரும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் வந்து எதுவும் குறைவைக்காது அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக பேட்டரி அப்படின்னு பார்க்கல பார்த்தீங்கன்னா எல்லாரும் கொடுக்குற மாதிரி இவங்களும் வந்து 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த 5000 mAh பேட்டரியை வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து 18 W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க வித்து டைப் சி போர்ட்டோட. அந்த 18 W ஃபாஸ்ட் சார்ஜரை பார்த்தீங்கன்னா பாக்ஸுக்குள்ளே கொடுக்குறாங்க. ஸோ இதுவும் வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மொபைலில் வந்து உங்களுக்கு ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மொபைலை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து வேறு ஒரு மொபைலுக்கு வந்து சார்ஜ் பண்ணிக்கவும் முடியும். அடுத்ததாக ஓஎஸ் அப்படின்னு பார்க்கல பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பியூர் ஆண்ட்ராய்டு கொடுக்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த வித ஆட்ஸும் இருக்காது, எந்த வித பிளாட் வாட்ஸும் இருக்காது, உங்களுக்கு எந்த வித தேவையில்லாத நோட்டிஃபிகேஷன் எதுவுமே வராது. உங்களுக்கு வந்து ஒரு க்ளீனான ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த மொபைல் கொடுக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2 வருஷத்துக்கு வந்து உங்களுக்கு சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுப்போம் அப்படிங்கிறதையும் வந்து அவங்க அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. இந்த இன் நோட் ஒன் மொபைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 வேரியண்ட்டில் வந்து சேல் பண்ணுறாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா 4GB ரேம் ப்ளஸ் 64GB ஸ்டோரேஜ் கொண்ட அந்த வேரியண்ட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 11000. அடுத்ததை வந்து 4GB ரேம் ப்ளஸ் 128GB ஸ்டோரேஜுக்கான வேரியண்ட் பார்த்தீங்கன்னா 12500 சேல் பண்ணுறாங்க. உங்களுக்கு ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா நீங்கள் 256GB வரைக்கும் மெமரி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கான டெடிக்கேட்டட் மெமரி கார்ட் ஸ்லாட்டும் வந்து இவங்க கொடுக்குறாங்க. ஓகே, அடுத்ததாக வந்து இந்த மொபைலோட ஒப்பீனியனை வந்து நான் கடைசியாக சொல்கிறேன். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய மொபைல் பார்த்தீங்கன்னா இன் ஒன் பி. இந்த மொபைலை பற்றி பார்க்கலாம். இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 6.52 இன்ச்சில் ஒரு ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே, ஒரு வாட்டர் ட்ராப் நாட்ச் ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக கேமரா அப்படின்னு பார்க்கல பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு டியூல் கேமரா கொடுத்துருக்காங்க. 13 MP மெயின் கேமரா அண்ட் 2 MP டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக ஃப்ரண்ட்டு செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா 8 MP கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கிறதால ஒரு டீசெண்டான கேமரா பேக் கொடுத்துருக்காங்க. அடுத்து அந்த மொபைலில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் கொடுத்துருக்காங்க. ப்ராசஸர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மீடியா டெக்கோட ஹீலியோ G35 அப்படிங்கிற ஒரு என்ட்ரி லெவல் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரைஸ்க்கு இந்த ப்ராசஸர் ஒர்த்தான ப்ராசஸர் அப்படின்னே சொல்லலாம். இந்த ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா போக்கோ C3, ரியல்மி C12 இந்த மொபைல்லாம் யூஸ் பண்ணால் அதே ப்ராசஸர் தான். அடுத்ததாக பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க இந்த மொபைல்லையும். இந்த மொபைலில் வந்து உங்களுக்கு 10 W சார்ஜர் தான் கொடுக்குறாங்க, ஆனால் வந்து உங்களுக்கு டைப் சி சப்போர்ட் வந்து இந்த மொபைலில் கொடுத்துருக்காங்க. அடுத்த சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா இதுலையும் வந்து உங்களுக்கு பியூர் ஆண்ட்ராய்டு தான் கொடுத்துருக்காங்க. இதுலையும் வந்து உங்களுக்கு க்ளீனான ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அடுத்த இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 2 வேரியண்ட்டில் லான்ச் பண்ணிருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா 2GB ரேம் ப்ளஸ் 32GB ஸ்டோரேஜ் வேரியண்ட்டுக்கான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 7000. அடுத்ததாக 4GB ரேம் ப்ளஸ் 64GB ஸ்டோரேஜ் வேரியண்ட்டுக்கான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 8000 சேல் பண்ணுறாங்க. இந்த மெமரி உங்களுக்கு பார்த்தோம்னா நீங்கள் 128GB வரைக்கும் தனியாக மெமரி கார்டு போட்டு மெமரியை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு மொபைலுமே பார்த்தீங்கன்னா பெருசாக குறை சொல்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை. எனக்கு என்ன தோணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன் நோட் ஒன் மொபைலில் பார்த்தீங்கன்னா 128GB ஸ்டோரேஜ் வேரியண்ட்டோட அந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கொஞ்சம் ப்ரைஸ் ட்ராப் பண்ணிருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. அப்படி இல்லைனா ஒரு 6GB ரேம் கொடுத்து இந்த மொபைலை வந்து சேல் பண்ணிருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதோட காம்படிஷன் பார்த்தீங்கன்னா போக்கோ M2, ரியல்மி Narzo 20 இந்த மொபைல்லாம் வந்து இதோட கம்மி ப்ரைஸில் வந்து சேல் பண்ணுறாங்க. போக்கோ M2 பார்த்தீங்கன்னா 10500 6GB ரேமோட சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க.
ஸோ இதை கம்பேர் பண்ணக்குள்ள இந்த மொபைலில் கொஞ்சம் ப்ரைஸ் கம்மி பண்ணி கொடுத்துருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறது வந்து கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. மற்றபடி இந்த மொபைலில் கொடுத்துருக்கூடிய 48 மெகா பிக்சல் கேமராவாக இருக்கட்டும், ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளேவாக இருக்கட்டும், ப்ராசஸராக இருக்கட்டும், எல்லாமே வந்து பெஸ்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு க்ளீனான ஆண்ட்ராய்டு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படிங்கிறவங்க வந்து இந்த மொபைலை வந்து தாராளமாக ட்ரை பண்ணலாம். அதுவும் இல்லாமல் ஒரு நான் சைனீஸ் மொபைல் வேணும் அப்படிங்கிறவங்க வந்து இந்த மொபைலை வந்து ட்ரை பண்ணலாம். அடுத்தது In1B மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலேயும் வந்து இதே மாதிரி தான் 2+32GB ஸ்டோரேஜ் வேரியண்ட் கொடுத்துருக்காங்க. இதை வந்து இவங்க ஒரு 3GB ரேம் ப்ளஸ் 32GB ஸ்டோரேஜ் வேரியண்ட்டில் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னுமே பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்கலாம். 7000 சேல் பண்ணுறாங்க. 7000 பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு 3GB ரேம் ப்ளஸ் 32GB ஸ்டோரேஜ் வேரியண்ட் கொடுத்துருக்கலாம். 4GB ரேம் ப்ளஸ் 64GB வேரியண்ட்டை வந்து 8000 கொடுத்துருக்காங்க. அது ஓகே பரவாயில்ல அப்படின்னே சொல்லலாம். இந்த மொபைலுக்கும் காம்படிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போக்கோ C3, ரியல்மி C11 இந்த மாதிரியான மொபைல்லாம் இருக்குது. ஸோ இதை கம்பேர் பண்ணக்குள்ள இவங்க 3+32GB ஸ்டோரேஜ் வேரியண்ட்டை கொடுத்துருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ இது மட்டும்தான் எனக்கு வந்து ஒரு சின்ன டிராபேக்காக எனக்கு தெரியுது. மற்றபடி இந்த மொபைல் வந்து ஒரு பெஸ்ட்டான மொபைலாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதுவும் இந்த ப்ரைஸில் ஒரு நான் சைனீஸ் மொபைல் பியூர் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸில் கிடைக்குது அப்படிங்கிறத வச்சு பார்க்கல பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் ஒரு பெஸ்ட்டான மொபைலாக தான் இருக்குது அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ அவ்வளோதான், மைக்ரோமேக்ஸ் எல்லாத்தையும் பார்த்து அறிஞ்சு தெரிஞ்சு தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இந்த ரெண்டு மொபைல்ஸையும். நான் சொன்ன இந்த ஒரு சில பாயிண்ட்ஸ் மட்டும் இவங்க குறை வச்ச மாதிரி எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நான் சொன்னதெல்லாம் இவங்க வந்து கரெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்கன்னா ஒரு மிகப்பெரிய கம்பேக்காக இந்த மொபைல் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் ஒரு இந்தியன் பிராண்ட் நான் சைனீஸ் மொபைல் அப்படின்னு பார்க்கல பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மொபைல் ஃபோன்ஸாக தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நீங்கள் இந்த மொபைல் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வாங்கலாம். உங்களுக்கு இந்த மொபைல்ஸை வேறு எந்த ரெட்மி ரியல்மி மொபைலோட கம்பேர் பண்ணி வீடியோ போடணும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிறத கொடுத்துவாங்க. அடுத்து ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.